வணக்கம். இந்திய சாதி அமைப்பு ஒரு நீண்ட நெடுங்கால வரலாறு கொண்டதாக உள்ளது. இந்தியாவில் சாதி அமைப்பு எவ்வாறு உருவானது என்பது குறித்து சமூக சிந்தனையாளர்களிடமும் வரலாற்று ஆசிரியர்களிடமும் ஒருமித்த கருத்து காணப்படுவதில்லை. ஆனால் இந்திய சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் சாதி அமைப்பு பண்டை காலத்திலிருந்தே இருந்து வருகின்றது. அது இன்னும் தொடர்ந்து இந்திய சமூகத்தில் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சாதி அமைப்பு இந்திய சமூக அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக அல்லது ஒரு சமூக நிறுவனமாக திகழ்கின்ற காரணத்தால் அதை பற்றிய கருத்தியல்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சாதி என்பதை பற்றிய கருத்து, அதன் பண்புகள் பற்றிய பாடப்பொருளை இந்திய பள்ளி மற்றும் கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களின் பாடத்திட்டங்களிலும் மற்றும் மத்திய மாநில அரசுகளால் வேலைவாய்ப்பிற்காக நடத்தப்படுகின்ற போட்டித் தேர்வுகளிலும் பாடப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் சாதி மற்றும் அதன் பண்புகள் குறித்து விளக்குவதே இவ்வலைஒளியின் மிக முக்கிய நோக்கமாகும். இனி சாதி மற்றும் அதன் பண்புகளை பற்றி பார்ப்போம். காஸ்ட் சிஸ்டம் என்ற சாதி அமைப்பானது இந்திய சமூகத்தின் மிக முக்கிய நிறுவனமாகும். ஏனெனில் சாதி தனிநபர் மற்றும் சமூக நடத்தையின் அனைத்து அம்சங்களையும் பாதிக்கின்றது. அதாவது தொட்டில் முதல் சுடுகாடு வரையிலும் சாதி ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதாகும். அதாவது ஒரு தனி மனிதனின் திருமணம், பிறப்பு, உணவு, உடை, வேலை, பழக்க வழக்கங்கள் போன்ற எல்லா செயல்களிலும் சாதி பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது. ஆகவேதான் சமூகத்தின் முக்கிய நிறுவனமாக சாதி அமையப்பெற்றிருக்கின்றது. காஸ்ட் என்ற ஆங்கில சொல்லின் பிறப்பியலை பற்றி சொல்வதாக இருந்தால், காஸ்ட் என்ற வார்த்தை காஸ்டா என்ற போர்ச்சுகீசிய வார்த்தையிலிருந்து தோன்றியது. காஸ்டா என்ற வார்த்தையின் பொருள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது லீனேஜ், அதாவது ஒரு மரபின் வழிவந்தவர்கள் என்பதாகும். போர்ச்சுகீசியர்கள் இந்திய காலனி ஆதிக்கத்தை துவக்கிய போது ஒருமித்த தன்மையுடைய இந்திய குழுக்களை போர்ச்சுகீசியர்கள் காஸ்டா என்று அழைத்தார்கள். அதன்பின் வந்த ஆங்கிலேயர்கள் காஸ்டா என்ற வார்த்தையினை காஸ்ட் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். இந்தியாவில் காஸ்ட் என்ற சொல் சாதி என்ற சொல்லாக அநேக இந்திய மொழிகளில் பயன்படுத்துகின்றனர். சாதி என்ற சொல் ஜனா என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவான வார்த்தையாகும். ஜனா என்ற வார்த்தையின் பொருள் ஜனனம் அல்லது பிறப்பு என்பதாகும். ஆக ஜாதி பிறப்பை பற்றியதாகும். சாதியின் தோற்றத்தை பற்றியும் வளர்ச்சி பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதால் சாதி பற்றிய தெளிவான சுருக்கமான வரையறை விளக்கம் கொடுப்பது மிகவும் கடினமாகும். இருப்பினும் இஏ கெய்ட் என்கின்ற அறிஞர் சாதி என்பதை வரையறுத்து சொல்லும் பொழுது, சாதி என்பது ஒரு எண்டோகமஸ் குரூப், அதாவது ஒரு அகமன குழுவாகும். அதாவது ஒரு சாதிக்குள்தான் திருமணம் செய்து கொள்கின்ற குழு அல்லது அத்தகைய குழுக்களின் தொகுப்பாகும் சாதி. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சாதியும் ஒரு பெயரையும் தொழிலையும் கொண்டிருக்கும். அதேபோல் ஒவ்வொரு சாதியும் ஒரு குறிப்பிட்ட மூலத்தின் வம்சாவழியை கொண்ட ஒரே தன்மையை கொண்ட குழுவை தான் காஸ்ட், அதாவது சாதி என்று கெய்ட் என்கின்ற அறிஞர் வரையறைப்படுத்தி சொல்கின்றார். அதேபோல் ஜிஹெச் கூலி என்கின்ற அறிஞர் ஜாதியை வரையறைப்படுத்தி சொல்லும் பொழுது ஒரு கிளாஸ், அதாவது ஒரு வகுப்பு எப்பொழுது பரம்பரையாகி வருகிறதோ அன்றே அதை சாதி எனக் கூறலாம். இனி சாதியின் முக்கிய பண்புகளை பார்ப்போம். பழமை இந்திய சமூகத்தில் தொழில்முறையை அடிப்படையாக கொண்ட வர்ணா அமைப்பு முறை தோன்றி காலப்போக்கில் அது மறைவுற்று சாதி முறை உருவாயிற்று. சாதி முறையின் முக்கிய பண்புகளை சொல்வதாக இருந்தால் ஏழு முக்கிய பண்புகளை சொல்லலாம். சாதியின் முதற் பண்பு என்னவெனில், சாதி பிறப்பின் அடிப்படையால் ஆன ஒன்று.
அதாவது ஒரு சாதியின் உறுப்பினர் ஒருவரின் பிறப்பை பொறுத்தது. ஒரு நபர் ஒரு சாதியில் பிறந்து அதே சாதியில்தான் இறக்கும் வரை உறுப்பினராக இருப்பானே தவிர வேறு சாதியில் மாற இயலாது. ஆக சாதி மாற்றத்திற்கு உட்பட்டவையல்ல. ஒரு நபரின் அந்தஸ்து, கல்வி, தொழில், செல்வம் போன்றவற்றால் ஏற்படும் மாற்றங்களால் அவரது சாதியின் உறுப்பினர் மாறுவதில்லை. சாதியின் இரண்டாவது பண்பு என்னவெனில், ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதன் மூலம் நாம் ஒவ்வொரு சாதியினரை அடையாளம் காண முடியும். சில நேரங்களில் ஒரு தொழில் ஒரு குறிப்பிட்ட சாதியுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. உதாரணமாக குயவர், வண்ணார், தச்சர், பொற்கொல்லர் போன்ற சாதிகள் ஒரு தொழிலோடு தொடர்புடைய சாதிகள் ஆவார். மூன்றாவது சாதியின் பண்பு என்னவெனில், காஸ்டிஸ் எண்டோகமஸ், அதாவது சாதிக்குள் திருமணம் செய்து கொள்வதைத்தான் எண்டோகமி அல்லது அகமணம் என்பதாகும். ஆக சாதிக்குள் திருமணம் செய்து கொள்வது சாதி அமைப்பின் மிக முக்கிய பண்பாகும். இவ் அகமண முறை, அதாவது சாதிக்குள் செய்து கொள்கின்ற திருமண முறை, இந்தியாவில் இப்பொழுதும் அதிகமாக பின்பற்றப்படுகிறது. உதாரணமாக யாராவது ஒரு பெண்ணோ ஆணோ பிற சாதி மற்றும் வகுப்பை சார்ந்த ஒருவரை திருமணம் செய்ய விரும்பினாலும் அவர்கள் சக்தி வாய்ந்த சாதி ரீதியான எதிர்ப்பினை சந்திக்க நேரிடும். சாதியின் நான்காவது பண்பு என்னவெனில், ஹெரிடிட்டரி ஆக்குபேஷன், அதாவது பரம்பரை தொழில் என்பதாகும். பாரம்பரிய சாதி அமைப்பு பரம்பரை தொழில்களால் வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அந்த சாதிக்கான தொழிலை பின்பற்றுவார்கள். உதாரணமாக பாரம்பரியமாக ஒரு பிராமணர் பூசாரியாக செயல்பட அனுமதிக்கப்பட்டனர் என்பதை சாதியின் பரம்பரை தொழில் பண்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சாதி அமைப்பின் ஐந்தாவது பண்பு என்னவெனில், சோஷியல் ஹேரார்க்கி, அதாவது சாதி அமைப்பில் சோஷியல் ஹேரார்க்கி என்ற சமூக தரவரிசை படிநிலையினை பார்க்க முடியும். இந்த சமூக தரவரிசை படிநிலையில் பிராமணர் உயர்ந்த கௌரவம் உடையவர்களாகவும் சூத்திரர் தாழ்ந்த பதவியினை உடையவர்களாகவும் காணப்படுகின்றனர். சாதி அமைப்பின் ஆறாவது பண்பானது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபுட் அண்ட் ட்ரிங்க், அதாவது உணவு மற்றும் குடிக்கின்ற பானங்களின் மீதான கட்டுப்பாடு என்று பொருள் கொள்ளலாம். பொதுவாக ஒரு சாதி சமூக அளவில் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கும் எந்த சாதியிலிருந்தும் சமைத்த உணவை மாசுபடுகிறது என்ற எண்ணத்தால் ஏற்றுக்கொள்ளாதது சாதியின் இன்னொரு பண்பாகும். சாதியின் ஏழாவது பண்பானது செக்மெண்டல் டிவிஷன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சாதி என்பது வெவ்வேறு பிரிவுகளை கொண்ட சமூக குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாதியினர் தங்களுக்கு என ஒரு நல்ல வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முறையினை கொண்டுள்ள வலுவான குழுக்களாக காணப்படுகிறது. ஆக சாதியின் பண்புகள் குறித்த இவ்வேழு கருத்தியல் தலைப்புகளும் அதன் விளக்கங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது யூடியூபினை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.